The Bible Light TV. God who sees ministries வழங்கும் உலகை கலக்கின மா மனிதர்கள் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் உள்ள பாம்ஸ்வுட்டின் சன்ஷைன் கடற்கரையின் புறநகர் பகுதியில் 1941 வருடம் ஜனவரி மாதம் 18 தேதி பிறந்தார். அவர் முதன் முதலில் 1965 அதாவது தனது 24 வயதில் ஒடிசாவில் உள்ள மயூர்பஞ்ச் என்னும் பழங்குடி கிராமத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் தன்னார்வ தொண்டு செய்யும்படி மிஷினரியாக வந்தார். பின்னர் 1982 மயூர்பஞ்ச் தொழுநோய் இல்லத்தை ஒரு பதிவு செய்யப்பட்ட சமுதாயமாக நிறுவி அதற்கு உதவியதால் பிறகு 1983 பரிபாடாவில் மிஷன் நிர்வாகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் தனது 16 வயது மனைவி கிளாடிஸை ஜூன் 1981 சந்தித்தார். அவர்கள் பணித்துறையில் தொழுநோய் நோயாளிகளை கவனித்து ஒன்றாக வேலை செய்து வந்தனர். பின்னர் 2 வருடம் கழித்து 1983 அவர்கள் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். அவர் இறக்கும் வரை அவர்கள் ஒன்றாக வேலை செய்தனர். இவர்களுக்கு 3 குழந்தைகள் இருந்தனர். ஒரு மகள் எஸ்தர் மற்றும் 2 மகன்கள் பிலிப் மற்றும் திமோத்தி. அவர் தன் பணியை செய்கிற வேளையில் பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதியை ஹோ மொழியின் மொழிபெயர்ப்பிலும் முழு புதிய ஏற்பாட்டின் பிரதியை சரிபார்ப்பதிலும் உதவியாக இருந்தார். எனினும் தொழுநோயாளிகளுக்கான அவரது ஊழியத்தில் அவரது முக்கிய கவனம் இருந்தது. அவரால் ஒடியா மொழியை சரளமாக பேசவும் முடியும் என்று சொல்லப்பட்டது. மேலும் அவர் அந்த கிராமத்தில் உள்ள எல்லா நோயாளிகளுக்கிடையே மிகவும் பிரபலமாக இருந்தார். இது தவிர அவர் கயிறு மற்றும் சபாய்ப்புல் மற்றும் மர இலைகளிலிருந்து மக்களுக்கு பாய்கள் மற்றும் கூடைகளை எப்படி செய்வதென்று கற்றுக் கொடுத்தார் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. 1999 ஆண்டு ஜனவரி 22 அன்று ஸ்டெயின்ஸ் மனோகர்பூரில் ஒரு காட்டு முகாமில் கலந்து கொண்டார். இது ஆண்டுதோறும் அந்த பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கான ஒரு மாநாடு. அவர்கள் கூடி அவர்களின் நம்பிக்கைகளை மற்றும் சமூக அமைப்புகளை குறித்து விவாதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முகாம் ஒடிசா மாவட்டத்திற்குள் அமைந்துள்ள மயூர்பஞ்ச் மற்றும் கியோஞ்சர் ஆகிய பழங்குடி கிராமங்களின் எல்லையில் இருந்தது. இந்த பயணத்தில் தங்களது பள்ளி படிப்பின் இடைவெளி நாட்களை கழிக்கும்படியாய் கிரஹாமின் மகன்கள் 10 வயது நிரம்பிய பிலிப் மற்றும் 7 வயது நிரம்பிய தீமோத்தி இருவரும் கலந்து கொண்டனர். இவர்கள் ஊட்டியில் உள்ள ஒரு பள்ளியில் பயின்று வந்தனர். அன்று இரவு கூட்டத்திற்கு பிறகு காட்டுப்பாதையில் பயணம் செய்வதை தவிர்த்து மனோகர்பூரில் தங்கும்படி தீர்மானித்திருந்தனர். இரவில் அந்த நேரத்தில் கடுமையான குளிரின் காரணமாக வாகனத்திலேயே தூங்குவது என முடிவு செய்தனர். இந்த பயணத்தில் அவரது மனைவியும் மகளும் அவர்களுடன் வரவில்லை. அவர்கள் பரிபாடா நகரிலே பின்தங்கி இருக்க முடிவு செய்திருந்தனர். அந்த இரவு நேரத்தில் சுமார் 50 பேர் கொண்ட ஒரு கும்பல் கோடாரிகள் மற்றும் பிற கருவிகளுடன் ஸ்டெயின்ஸும் அவரது மகன்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது வாகனத்தை தாக்கி அவர்களை உள்ளேயே அடைத்து வைத்து எரித்தனர். ஸ்டெயின்ஸும் அவரது மகன்களும் விழித்துக் கொண்டு வெளியே தப்பிக்க முயன்றனர்.
ஆனால் கொடூர கோபம் கொண்ட அந்த கும்பல் அவர்கள் தப்ப விடாமல் தடுத்தனர். ஸ்டெயின்ஸும் அவரது இரு மகன்களும் சாகும் வரை இயேசுவே என கூக்குரலிட்டனர். மெது மெதுவாய் அந்த சத்தம் அடங்கியது. அந்த சம்பவத்தை குறித்து விக்ரம் மராந்தி என்ற 75 வயது முதியவர் இவ்வாறு கூறினார். அன்று இரவு அந்த கூக்குரல் சத்தத்தை கேட்ட நாங்கள் வெளியே போய் அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கும் போதுதான் தெரிய வந்தது, அந்த மதவெறியர்கள் எங்கள் வீட்டு கதவுகளை வெளிப்புறமாய் தாளிட்டிருந்தார்கள். எங்களால் காப்பாற்ற இயலவில்லை என்று கண் கலங்கினார். மேலும் அவர், ஸ்டெயின்ஸும் அவருடைய குடும்பத்தினரும் மிகவும் நல்லவர்கள், எங்களோடு வேறுபாடு இல்லாமல் நன்றாக பழகினவர்கள், எங்கள் எல்லாருக்கும் அவர்கள் குடும்பத்தை மிகவும் பிடிக்கும், அவர்கள் எங்கள் கிராமத்திற்கு வந்த பின்புதான் பல மாற்றங்கள் எங்களுக்கு செய்து எங்களை முன்னுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் மறித்து 20 வருடங்களுக்கு மேலே ஆனாலும் இன்னமும் ஸ்டெயின்ஸும் அவர்களும் அவர்கள் குடும்பமும் எங்கள் இருதயத்திற்குள் வாழ்கிறார்கள். இன்னமும் அவர்களுக்காக எங்கள் கிராமம் முழுவதும் துக்கம் அனுசரித்து வருகிறது என்று கண்ணீர் மல்க கூறினார். அவரது கணவர் மற்றும் 2 மகன்களின் மரணம் குறித்த ஆணையத்தின் முன் அவருடைய மனைவி அளித்த வாக்கு மூலத்தில் இவ்வாறு கூறினார். கடவுள் எப்பொழுதும் எனக்கு வழிகாட்டவும் கிரகமின் வேலையை நிறைவேற்றவும் எனக்கு உதவுவார், அவர் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் என்றார். என் கணவர் கிரகம் மற்றும் என் 2 குழந்தைகளின் மரணத்திற்கு காரணமான நபர்களை தண்டிப்பது என் மனதிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. ஆனால் அவர்கள் மனம் திரும்பி சீர்திருத்தப்படுவார்கள் என்பது எனது விருப்பமும் நம்பிக்கையும் ஆகும் என்றார். ஆஸ்திரேலியாவுக்கு திரும்புவதற்கு பதிலாக கிளாடிஸும் அவருடைய மகள் எஸ்தரும், கிளாடிஸும் அவருடைய கணவரும் 15 வருடங்களாக தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்த இந்தியாவிலேயே தங்க முடிவு செய்தனர். எங்களை நேசிக்கும் மற்றும் நம்பும் மக்களை என்னால் விட்டுவிட முடியாது. இந்திய மக்கள் மற்றும் அவர்களின் சகிப்புத்தன்மை மீது அதிக மரியாதை எனக்கு உள்ளது என்றார். கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது மகள் எஸ்தர் ஆஸ்திரேலியாவிற்கு சென்று விட்டார்கள். ஆனால் அவ்வப்போது கிளாடிஸ் அவர்கள் ஒடிசாவிற்கு வந்து தொழுநோயாளிகளின் இருப்பிடத்தை கண்காணித்து வருகின்றார். இதுவரை அங்கே 50,000 மேலான தொழுநோயாளிகளுக்கு வைத்தியம் பார்க்கப்பட்டுள்ளது. இப்போதும் அங்கே டாக்டர், நர்ஸ் மற்றும் தொழுநோயாளிகளை சுத்தம் செய்வதற்கான ஆட்கள் என பலர் வேலை செய்து வருகின்றனர். கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவர்களின் சிறப்பம்சம் என்னவெனில், கடைசியாக தன் கணவரையும் குழந்தைகளையும் கொன்ற அந்த கொடியவர்களை மன்னித்ததே ஆகும். எங்கோ வசதி வாய்ப்போடு பிறந்த அவர்கள் இந்தியாவின் மீதும் ஒடிசா ஜனங்களின் மீதும் மனதுருக்கம் கொண்டு தங்களுக்குரிய எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் அந்த தொழுநோயாளிகளை தொட்டு சுத்தம் செய்து அவர்களுக்கு வைத்தியம் செய்து அந்த ஜனங்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பல காரியங்களை செய்தும் கயவர்களால் கொல்லப்பட்டு அதையும் பொருட்படுத்தாமல் அவர்களை மன்னித்து இன்னும் அந்த ஜனத்திற்காக நிற்கிறார்கள் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் மற்றும் எஸ்தர் அவர்கள். இவர்களைப் போல நாமும் கிறிஸ்துவின் பணியில் தியாகம் செய்ய ஆயத்தமா? நமது GWS மீடியாவின் தயாரிப்பின் மற்றொரு புதிய உதயமாக த பைபிள் லைட் டிவி என்கிற புதிய யூடியூப் சேனல் நாம் துவங்கியுள்ளோம். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலில் பிரத்யேகமாக நமது உலகை கலக்கின மாமனிதர்கள் நிகழ்ச்சியும் மற்றும் வேதாகம சம்பந்தப்பட்ட பயிற்சிகள், வேதவினா போட்டிகள், சிறப்பு பாடல்கள் என இன்னும் புதிய நிகழ்ச்சிகளை இதை வெளியிட விரும்புகிறோம். எனவே இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆமென்.